The truth is that there is a drug here which இதுவரை லைபீரியாவின் தலைநகரான மன்ரோவியா பற்றி சுவாரஸ்யமான பல கதைகளை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் உண்மையில் குஷ் எனப்படும் போதைப் பொருளை உட்கொள்வதால் இங்குள்ள இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருக்கிறது. இந்த போதைப் பொருளில் என்ன உள்ளது, இது எதிலிருந்து உருவாகிறது என்பது போன்ற கேள்விகளுக்கு இன்னும் முழுமையாக விடை கிடைக்கவில்லை. பெரும்பாலும் அடிந்த நிலையில் காணப்படும் இந்த இடிபாடுகளுக்குள் சுமார் 300 பேர் வசிக்கிறார்கள். இங்கிருக்கும் மக்களில் பெரும்பாலானவர்களுக்கு குஷ் என்னும் ஒரு வகை போதைப் பொருளை புகைக்கும் பழக்கம் உள்ளது. கடந்த 4 ஆண்டுகளாக இதற்கு அடிமையானவர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகரித்துள்ளது. நான் இங்கு நேரில் காண்பதை என்னால் வார்த்தைகளால் விவரிக்க முடியவில்லை. இங்கு நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு அறையிலும் கனவுகளும் லட்சியங்களும் நிறைந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த போதைப் பொருள் பழக்கத்தால் அவர்கள் தன்னிலை மறந்த சூழலுக்குள் சிக்கி இருக்கின்றார்கள். கிராக் என்னும் போதைப் பொருள் போலதான் இந்த குஷ் செயல்படுகிறது. இதை புகைத்தவுடன் மற்றற்ற மகிழ்ச்சியை உணர்வார்கள். ஆனால் அடுத்த சில மணி நேரங்களிலேயே இந்த நிலை மாறி ஒரு வெறுமையை உணர்வார்கள். இந்த பழக்கத்திற்கு அடிமையான வில்லியம் கூப்பர் என்பவரை நான் சந்தித்தேன். அதை புகைக்கும் போது கடந்த காலத்தை பற்றியும் உங்களை கவலை கொள்ள செய்யும் விஷயங்களை பற்றியும் நீங்கள் மறந்து விடுவீர்கள். உங்களது வாழ்க்கையை பிரச்சனைகள் இல்லாமல் நிம்மதியாக இருப்பது போன்று உணர்வீர்கள். உங்களது உடலில் அதன் தாக்கம் குறையும் போது மீண்டும் அதை புகைக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். எப்படியாவது அதை வாங்கிவிட வேண்டும் என்ற வெறியில் தான் பணத்தை தேடி அலைவார்கள். போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களை இந்த பகுதியில் ஜோகோஸ், அதாவது ஜாம்பீஸ் என்று குறிப்பிடுகின்றனர். இங்கு பெண்களும் வசிக்கிறார்கள். போதைப் பொருள் வாங்குவதற்கு தேவையான பணத்திற்காக அவர்கள் பாலியல் தொழிலிலும் ஈடுபடுகிறார்கள். கர்ப்பமாக இருக்கும் பெண்களையும் என்னால் இங்கு பார்க்க முடிந்தது. அவர்களுக்கு குழந்தை பிறந்த பின்னர் என்ன செய்வார்கள்? சிலர் அந்த குழந்தைகளை வளர்ப்பார்கள். சிலர் குழந்தைகளை மருத்துவமனையிலேயே விட்டுவிட்டு தப்பி ஓடிவிடுவார்கள். இங்கு உங்களை சுற்றி ஆபத்து இருப்பதாக நினைக்கிறீர்களா? கற்பழிப்புகள், பாலியல் வன்கொடுமைகள், போதைப் பொருள் பழக்கம், வன்முறை, நோய்கள் என இந்த இடத்தை பார்க்கும்போது அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. இங்குள்ள மக்கள் பணம் சம்பாதிப்பதற்காக பல்வேறு வழிகளை நாடுகிறார்கள். எனினும் இந்த போதைப் பழக்கம் பலரையும் செயலற்றவர்களாக மாற்றியுள்ளது. சமீபத்தில் கூட காசநோயால் பாதிக்கப்பட்டு 2 உயிரிழந்தனர். இவற்றிற்கு மத்தியில்தான் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு ஆதரவாக 2 உள்ளூர்வாசிகள் நிதி திரட்டி வருகின்றனர். லைபீரியாவில் இந்த போதைப் பொருள் பழக்கம் இவ்வளவு ஆழமாக ஊடுருவியதற்கும் இந்த விஷயத்தில் அரசாங்கம் மௌனம் சாதிப்பதற்கும் என்ன காரணம்? அரசாங்க அதிகாரிகள் சிலரே இதற்கு துணையாக இருப்பதுதான் அவர்களின் மௌனத்திற்கு காரணமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட இந்த போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடுகின்றனர். அதனால்தான் அவர்கள் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறார்கள். லைபீரியாவின் எதிர்காலமே இளைஞர்கள் தான். இவர்கள் அழிந்துவிட்டால் லைபீரியாவும் அழிந்துவிடும். அரசியல்வாதிகள் போதைப் பொருள் கடத்தலால் பயனடைகிறார்கள் என்று பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்து மேலும் விசாரிக்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். இருப்பினும் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கும் இவர்களுக்கு உதவ அரசாங்கம் தயாராக இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. நாங்கள் எங்கள் குடும்பத்துடன் இணைந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். என்னிடம் பணம் இல்லையெனில் என்னால் வீட்டிற்கு செல்ல முடியாது. பணம் இல்லாமல் அங்கு சென்றால் அனைவரும் என்னை கேலி செய்வார்கள். ஆனால் நாங்கள் ஒன்றும் பைத்தியக்காரர்கள் இல்லை. எங்களுக்கு உதவுவதற்கு யாரேனும் முன்வர வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம். அப்படி யாராவது முன்வந்தால் அதற்கு நாங்கள் நிச்சயம் ஒத்துழைப்போம். இங்கு வசிப்பவர்களை கண்டால் எனக்கு வேதனையாக இருக்கிறது. இவர்கள் புறக்கணிக்கப்படுவது சமூகத்தின் மீதிருக்கும் நம்பிக்கையை இழக்க செய்கிறது. உதவியும் ஆதரவும் இல்லையெனில் போதை பழக்கத்திலிருந்து மீண்டு வருவது இந்த இளைஞர்களுக்கு சாத்தியமில்லாத ஒன்றாகிவிடும்.